அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டிசீஸ் நோய். இப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆள் வந்து உடல் நலம் நலத்துடன் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் உடம்பில் வழக்கமாக மெயின்டைன் ஆகக்கூடிய அத்தனை விஷயங்களும் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து டிசீஸ் ஃப்ரீயாக இருக்காங்க, அல்லது உடல் நலத்தோடு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி என்ன சார் கரெக்டாக மெயின்டைன் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட்டு, அப்புறம் அவங்க உடம்பில் இருக்கிற டெம்பரேச்சர், அவங்க பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் அவங்க பிளட்டில் இருக்கக்கூடிய யூரியாவினுடைய அளவு, அதுக்கப்புறம் யூரினில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவு, அதில் இருக்கக்கூடிய பிலிரூபின், அது இதுன்னு ஏகப்பட்டது எல்லாமே நார்மலாக வந்து ஒரு மார்க் இருக்கும். அதில் இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்க உடல் நலத்தோடு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அது போக டிசீஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ரெண்டு விஷயங்கள் மூலமாக ரெண்டு விஷயங்கள் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா டிசீஸ் வரும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உடல் நலம், ஏதாவது பாக்டீரியா அல்லது ஏதாவது ஒரு ஃபங்கை அல்லது ஏதாவது ஒரு புரோட்டோசோவா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உள்ளே வந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுடைய உடல் வந்து பாதிக்கப்படுது, அதுக்கப்புறம் கோளாறுகள் வருது, வியாதிகள் வருது. அதுபோக மனதில் ஏற்படும் கோளாறுகள், இது என்னங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதையாவது நினச்சி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்லையே இருப்பாங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஜாபுக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மேனேஜர் அல்லது அவங்களுடைய பாஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நைட்டு தூக்கத்தில் கூட கனவுல வந்துட்டு போகிற அளவுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ரைட்டா? எப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க அப்படி வீட்டுக்கு போனீங்களோ அப்போவே வந்து செருப்பு கலத்தி போடுற மாதிரி உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற பாஸு அவங்க இவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியவே செருப்போட கலத்தி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரணும், ரைட்டா? சும்மா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வேறு வந்துருச்சு அப்படிங்கும்போது பாஸை வீட்டுக்குள்ளேயே நீங்கள் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் கூடத்தான் செய்யும் நமக்கு, ரைட்டா? அதுதான் மனதில் ஏற்படும் கோளாறுகள். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா, உடலில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை விட மனதில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் மூலமாக ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் மூலமாக வரக்கூடிய வியாதிகள் தான் ஜாஸ்தி. அதுக்கு வந்து தனி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அதுக்கு மருந்தே கிடையாது, அதுக்கு என்ன ப்ராக்டிஸ், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது மட்டும்தான் ப்ராக்டிஸ், சரிங்களா? ஸோ அப்போ உடல் நலம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பேத்தோஜன்ஸ், நோய் உயிரி அப்படிம்பாங்க, அது வந்து காரணமாக அமைகிறதோ, அதே மாதிரி இந்த மனதில் ஏற்படும் கோளாறுகள் இருக்கு இல்லையா, மைண்டு, அதில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், அதில் இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ், அந்த டிஸ்டர்பன்ஸுக்கு காரணம் நாம தான், சரியா? அதுக்கு உங்களுடைய மைண்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், அதில் எந்த விதமான நெகட்டிவ் திங்கிங்கும் உங்களுக்கு வரக்கூடாது, சரியா? வராமல் இருக்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது, அதுக்குண்டான வீடியோ இது கிடையாது, சரியா? மற்றபடி நோய்னா என்னது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நாம் இதில் புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு விஷயங்கள் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதுதான் நோய். அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கே நிறைய தெரியும், இப்போவே மெடிடேஷன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உங்கள் மைண்டில் வந்து போயிருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த மைண்டெல்லாம் வந்து ஃப்ரீயாகிட்டு போதுவாருங்க, சரியா? அதே போல் சிரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய இடங்களில் சிரித்தாலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போடுற ஏரியாலாம் இருக்குது, ரைட்டாக, ஆஃபீஸர்ஸ்லாம். சரி, இப்போது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக இந்த டிசீஸை வந்து நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மார்ஃபாலஜிக்கல். மார்ஃபாலஜிக்கல் என்னது, வெளிப்புற தோற்றம். ஒரு மனுஷனோட வெளிப்புற தோற்றம் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னாக்க அது ஒரு டிசீஸாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஸ்கின் இருக்குது அப்படின்னா ஸ்கின்னில் வந்து நிறைய புள்ளி புள்ளியாக அல்லது ஸ்கின்னில் நிறைய ரேஷஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஒரு ஃபங்கல் டிசீஸ், ஒரு பூஞ்சை வந்து அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். இது வந்து புறத்தோற்றத்தில் ஏற்படக்கூடிய ஒரு டிஸ்டர்பன்ஸ், சரியா? இதே மாதிரி ஃபிசியாலஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா முதல்ல உடற்செயலியல் அப்படிம்பாங்க தமிழில், ரைட்டா? உடற்செயலியல்னா என்னது, ஒரு ஆளோட செல்லுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, செல்லுக்குள்ளே அப்படி என்னங்க வேலை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாசித்தல், எனர்ஜி கிரியேஷன், ஆற்றல் உருவாக்கம், புரதங்கள் உற்பத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அது எங்கே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, நம்மளால் வந்து பேலன்ஸ்ட் டயட்டில் இருக்க மாட்டார், வைட்டமின் குறைபாட்டில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், சில என்சைம்கள் அந்த இடத்துல உற்பத்தி செய்யப்படாது, அப்படி செய்யப்படலை அப்படின்னாக்க ஏதாவது ஒரு வியாதி வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒருத்தருக்கு நிறைய தேவை. பீட்டா கரோட்டின்றது என்னது, வைட்டமின் ஏவினுடைய டெரிவேட்டிவ். அதை வந்து ரெகுலராக ஒரு ஆள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா தான் நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு தேவையான என்சைம் வந்து உற்பத்தி செய்யப்படும், ரைட்டா? ரோடாப்சின் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து சரியாக வேலை செய்யணும் அப்படின்னாக்க இந்த ரெட்டினால் என்று சொல்லக்கூடிய வைட்டமின் ஏ வந்து தேவை. ஸோ அப்போது இந்த விஷயங்கள் வந்து கரெக்டாக நடக்க வேண்டும். அப்படி நடக்கலை அப்படின்னாக்கா இரவில் கண் தெரியாமல் போய்விடும், ரைட்டாக? கிரே விஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய லைட் ஆஃப் பண்ணோடனே நமக்கு கிரே கலரில் எல்லாம் தெரியுது இல்லையா, உருவமாக அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து
கிரே விஷன் அப்படிம்பாங்க, சரியா? அந்த விஷன் தெரியாது, சரியா? ஸோ அப்போ வைட்டமின் ஏ குறைபாடின் மூலமாக அது டிசீஸ் வருது. அது ஒரு ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசியாலஜிக்கலில் என்னது, ஏதோ ஒரு ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனுக்கு தேவையான பொருள் இல்லாமல் போயிடும், சரியா? இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய இடங்களில் ஃபிசியாலஜிக்கல் டிஃபெக்ட்ஸ் வந்து வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மூணாவது சைக்காலஜி. இதைத்தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பேசினேன், லைஃப் ஸ்டைல் மூலமாக அந்த ஆள் உடம்புக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸு வந்து உருவாகுது, சரியா? அப்படி வர்ற பட்சத்தில், சரியா, சைக்காலஜிக்கல் டிசீஸ் வருது. சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு வியாதியாகவே ஆகி போய் சேர்ந்துட்டோம், ரைட்டா? சரி, இந்த மூணுத்துக்கும் என்னங்க காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்வரான்மெண்டல் ரீசனாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு மார்ஃபாலஜிக்கல் சேஞ்ச் நடக்கிறதுக்கு நாம் என்வரான்மெண்டல் சேஞ்ச் என்னவாக இருக்கும், அந்த இடத்துல அவங்க பர்சனல் ஹைஜீன் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஃபங்கல் அட்டாக் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு, அதனால் ஸ்கின்னில் ரேஷஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன் பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு, பேலன்ஸ்டு டயட் வந்து எடுத்துக்கல, அதுவும் என்வரான்மெண்டில் இருந்து தான் அவங்க எடுத்துக்கணும். ஸோ அந்த என்வரான்மெண்டல் ரீசன்ஸ். அது போக இந்த பேத்தோஜன்ஸ், இந்த பேத்தோஜன் அப்படிங்கிறது மார்ஃபாலஜிக்கல் ரீசனில் நம்ம சொன்னதுக்குள்ளே வந்துடுது. இது போக ஜெனட்டிக் டிசீசஸ்னு சில டிசீசஸ் இருக்குதுங்க, சரியா? ஜெனட்டிக் டிசீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குது, அந்த டிசீஸு. அப்புறம் கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய டிசீஸ், ஃபினல் கீட்டனோரியா, இன்னும் தலசீமியா. ஸோ இந்த மாதிரியான வியாதிகள் எல்லாமே அதெல்லாம் ஜெனட்டிக் டிசீஸ். அது போக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வரக்கூடிய வியாதிகளுக்கு முக்கியமான காரணம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான், சரியா? எதையோ நோக்கி ஓட்டமாக ஓடுதாங்க டெய்லி காலையில், ரைட்டா? போயிட்டு சாயந்தரம் வராங்க, எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்கி. ஏதோ ஒரு இடத்துல நம்ம இப்போ சென்னையிலலாம் போய் உட்காந்திங்க அப்படின்னாக்கா வண்டிலாம் பரட்டு பரட்டும் போகுது காலங்காத்தால், ரைட்டா? எங்கடா ஓடுறாங்க அப்படின்னு பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டது உண்டு, சரியா? நானும் அந்த மாதிரி ஆச்சரியப்பட்டிருக்கேன், ரைட்டா? சில சமயங்களில் நானும் போயிருக்கேன் அவங்க கூட, சரியா, வேலைக்கு அப்படின்னு சொல்லி, ரைட்டா? ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் வெளியில் வந்தாகணும். அதுக்கு தான் வந்து வீக்லி ஒன்ஸ் ரெஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ரெஸ்ட்டு டைம்லையாவது நீங்கள் வந்து ஜாப்லேருந்து வெளியில் வந்து கொஞ்சமாவது வந்து மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நாம் வாழ முடியும், சரிங்களா? ஸோ அப்போ டிசீஸ் அப்படின்னா அதுக்குண்டான டெஃபினிஷனை மட்டும் நாம் இங்கே பார்த்துருக்குறோம், சரியா? அந்த டெஃபினிஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மார்பாலஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல், சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ், இந்த மூணு விஷயங்களுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசன்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மூணுத்தையும் நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா டிசீஸ் வராமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.